ஒரு வீடு காலையில விழித்துக் கொள்ள வேண்டும். ஃபஜ்ரோட என்ன செய்யணும்? விழித்துக் கொள்ள. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆணையும் கணவனையும் மனைவியை ரசூலுல்லாஹ் பாராட்டுறாங்க. ஒரு கணவன் இரவில் எழும்பி மனைவி எழுப்பற்றா தொழுகிறதுக்கு, அந்த பெண்மணி எழும்பாது விட்டால் தண்ணி கொஞ்சம் எடுத்து முகத்தில் என்ன செய்யறா, தெளிச்சு தொலை வைக்கிறா. இந்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா? ஒரு மனைவி கணவனை எழுப்பற்றா, எழும்பல ஏண்டா தண்ணி தொலைவிச்சு என்ன செய்யறா, எழுப்பாட்டி விடுகிறாள். இந்த மனைவிக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானா? இப்படி ஒத்தருக்கு ஒருத்தர் தண்ணி தெளிச்சா எங்கட வீட்டுல என்ன நடக்கும் நினைச்சு பாருங்க பாப்போம். குடும்பத்தில் அன்றைக்கு ஃபஜ்ர் இல்லாம போய் புள்ளை ஸ்கூலுக்கு போகாம ஆகி விளங்கிட்டா, இவன் தொழிலுக்கு போகாம ஆகி, பிரச்சனை அவ்வளவுக்கு ஒரு என்னது ஒத்தாசை உதவி இல்லாத ஒரு நிலையில் நமது குடும்பம் என்ன செய்து இருக்கிறத பாங்க. ரசூலுல்லாஹ் ரஹமத்து இந்த குடும்பத்துக்கு அல்லாஹு தஆலா ரஹமத்து செய்யட்டும் ரசூலுல்லாஹ் துஆ கேக்குறாங்க. இந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்யட்டும் துஆ. ஹஜ்ஜிக்கு போய் உம்ராவுக்கு போய் மொட்டை அடிக்கிறாங்க, கேட்டா என்ன சொல்ற ரசூலுல்லாஹ் துஆ கேட்டீங்க, அல்லாஹும்ம இஃஃபிர் லில் முஹல்லிகின், யா அல்லாஹ் மொட்டை அடிப்பவருக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பாயாக என்று சொல்ற ரசூலுல்லாஹ் துஆ கேட்டீங்க. அதனால தான் நாங்க என்ன செய்றோம் என்றோம். இதே துஆ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன் அப்படி என்று, ரெண்டு பேருக்கும் அல்லாஹு தஆலா ரஹமத்து செய்வானான்னு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. எத்தனை தடவை இது நடந்திருக்கு, எத்தனை தடவை இது நடந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதுல பெண்களை விட ஆண்கள் தான் முக்கால்வாசி வீக் இல்லைன்னு சொல்லுங்க. பெண்களை விட ஆண்கள் தான் முக்கால்வாசி வீக். ஆனால் இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப முஸ்லீம் குடும்பம் எல்லாம் ஃபஜ்ருக்கு எழும்புது, ஏன்னா பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும்ன்றதுனால எழும்புது. அதை சரியா கண்டுபிடிக்கணும்டா சனி ஞாயிறுல போய் பாருங்க. சனி ஞாயிறில் பார்த்தோம் இன்றைக்கு தான், மற்ற நாளில் ஸ்கூல் தானே, அதனால கொஞ்சம் தூங்குறாங்களா, எது 10 மணியாவது தூங்கும், ஃபஜ்ரும் இல்லை எதுவும் இல்லை, அன்றைக்கு அதுக்கு ரெஸ்ட். அப்போ என்ன, மற்ற நாட்களில் உலகத்திற்காக நாம் என்ன செய்கிறோம், முழித்துக் கொள்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்ட, அல்லாஹும்மா பாரிக் ஃபீ உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யாரா எனது உம்மத்துடைய காலை பொழுதில் பரக்கத்து செய்வாயாக. அப்போ நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஃபஜ்ருக்கு எழும்பின ஒரு குடும்பம், இரவுல எழும்பி வித்ரு தொழக்கூடிய ஒரு குடும்பம், நினைச்சு பாருங்க அந்த குடும்பத்தின் ராகத்தை பிடிக்கின்ற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல எழும்பி தொழுவார்கள், வித்ரு தொழ நாடினால் என்னை தட்டி விடுவாங்க, நான் எழும்பி என்ன செய்வேன், வித்ரு தொழுவேன் அப்படி என்று சொல்லி ஆயிஷா அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்ன பிறகு 2 ரக்அத் சுன்னத் தொழுவாங்க. தொழுதுட்டு என்ன பார்ப்பாங்க, நான் முழிச்சிருந்தா என்னோட பேசுவார்கள், இல்லைன்னா பள்ளிக்கு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு சந்தை சைத்தான் சந்தேகத்தை போட்டுருவா, தானே நான் முடிச்சிருந்தாடா பாய்ச்சாலில் தூங்கி தானே இருக்கிறாங்க, அதானுக்கு பிறகு என்ன செஞ்சேன் தூங்கி தான் இல்லை, பெண்களுக்கு மாதம் என்று ஒரு பகுதி என்ன செய்யுது இருக்குது, அதன் காரணமாக அவங்க தூங்கி இருந்தாங்கடா ரசூல் ஸல்லல்லாஹு பள்ளிக்கு போய் இல்லைடா பேசுவார்கள். ஃபஜ்ர் சுன்னத்து 2 ரக்அத் தொழுதுட்டு வீட்டில் மனைவியோட உட்கார்ந்து பேசுகிற கால சூழ்நிலை இருக்குதானே, அந்த குடும்பத்தில் கண்டு வளர்ற பிள்ளைகள் இப்படி வளரும். கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி 2 ரக்அத் சுன்னத் தொழுதுட்டு வீட்டில் தனது தாயும் தனது தந்தையும் உட்கார்ந்து டீயை குடிச்சுக்கென்று 2 ரக்அத் சுன்னத்தை தொழுதுட்டு பள்ளிக்கு போறதுக்காக பேசி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்டு வளர்கின்ற பிள்ளைகளுக்கு நீங்க தொலை சொல்லி கொடுக்கவே தேவையில்ல, அந்த புள்ள தானா என்ன செய்ய தொழும். அவர்கள் கண்ட காட்சியாக தான் நீங்க 10 வருஷம் 12 வருஷம் 14 வருஷம் பாப்பா உமா தொழுதுட்டு என்ன செய்யறாங்க, ஃபஜ்ருக்கு போவதற்காக பேசி கொண்டிருக்கிறார்கள் காட்சியை கண்டு வளர்ந்தா எப்படி இருக்கு, சுபஹானல்லாஹ், ஒரு அற்புதமான காலை பொழுது. இது இந்த ஆன்மீக சூழல் இல்லாம நம்ம மொபைல் போனுடைய சவால்கள் அந்த எல்லா சவாலையும் பேசலாம், இந்த பிரச்சனை இருக்குது இதுல என்ன சவால் இருக்குது, இதுல நம்ம ஒரே ஒரு சவால் தான் இருக்குது, சைத்தானோடு உள்ள சவால். வீட்டில இதை செய்வதற்கு என்ன என்ன பிரச்சனை இருக்குது, யாரா வந்து தடுக்கிறாங்களா, ஏதாவது ஒண்ணு நடக்குதா, எதுவுமே இல்லை. ஆனா நம்மகிட்ட அந்த பங்களிப்பு என்ன இல்லை என்பது பார்க்கிறோம்.